திருச்சி அன்னலட்சுமி அவர்களுக்கு உற்சாகமான கரகோஷம் கொடுத்து வரவேற்று. வெளியே தெரியுறாங்களா? அங்க ஒரு அம்மா என்ன வெறும் ஸ்டாண்ட் மட்டும் பேசுது இவ்வளவு பயங்கரமா அப்படின்னு. எல்லாருக்கும் தெரியல, நான் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் தெரியவேன். ஆமா கண்டிப்பா நல்லா இருக்கு. உமிழ் நீரை சுரக்க வைத்த என் நாவால் தமிழ் நீரை சுரக்க வைத்த தமிழன்னையை வணங்கி மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களையும் பேச்சாளர் பெருமக்களையும் வணங்கி மகிழ்ந்து என் உயிரினும் மேலான வெள்ளலூர் ரசிக பெருமக்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லி நடுவர் அவர்களே பேச்சுன்னா அப்படி வந்தோன்னா பட்டையை கிளப்பணும். அவங்க மூணு பேரும் குட்டையை குழப்பறதுக்கு வந்திருக்காங்க. மூணு பேரும் குட்டையா தான் இருக்காங்க. இதுல வேற சத்யராஜ் சார் வந்து பேசும்போது கைத்தட்டுங்க கைத்தட்டுங்கன்னு கேப் விட்டாரு. பட் பெண்கள் நாங்க பேசும்போது கைத்தட்டுங்கன்னு கேட்கவே மாட்டோம். ஏன் தெரியுங்களா? தன்னம்பிக்கையின் சிகரம்னா பெண்களை மட்டும் தான் சொல்ல முடியும். நாங்களாம் கை தட்டினாலும் பேசுவோம், தட்டி பேசுவோம், கேட்டாலும் பேசுவோம், கேட்காட்டி பேசுவோம், சிரிச்சாலும் பேசுவோம், சிரிக்காட்டி பேசுவோம், ஆளு இருந்தாலும் பேசுவோம், இல்லாட்டி பேசுவோம். ஆளே இந்த காட்டுக்குள்ள நாலு மணி நேரம் பேசி பழக்கப்பட்டவ பெண்களை தெய்வங்கள். இப்ப தட்டுக்கா கைய புறம் சுடுகாட்டுல பேச கொட்டியலா நடுவர் அவர்களே, உண்மையிலேயே ஊரு பேர் பாருங்க, வெள்ளலூர். எங்க ஊருக்கு பக்கத்துல ஒரு ஊரு பேர் இருக்கு சொன்னா நீங்க பட்டிமன்றத்துக்கு கோடி ரூபாய் கொடுத்தாலும் வரமாட்டீங்க. ஊரு பேர் என்ன தெரியுங்களா? கிழிஞ்ச பாவாடை. நீங்க எந்த கால வர்றது சொல்லுங்க, நாங்க ஊசினோட வந்துட்டு போறோம் நடுவர் அவர்களே. ஆனா வெள்ளலூர்ல சிறப்பு பாத்தீங்களா, ஒரு குட்டி இந்தியா எதுன்னு பாத்தீங்கன்னா அது வெள்ளலூரை மட்டும் தான் சொல்ல முடியும். ஏன் தெரியுங்களா? மூன்று பக்கமும் மக்கள் கடலாலும் ஒரு பக்கம் மேடைய நிலம் போல வச்சிருக்கக்கூடிய அற்புதமான ஊரு வெள்ளலூர் மட்டும்தான் நடுவர் அவர்களே. சிங்கத்தை யாரும் கொஞ்ச முடியாது, வெள்ளலூர் ரசிகர்களை உலகத்துல யாரும் மிஞ்ச முடியாதுங்கிற மாதிரி ஒரு திருக்கூட்டம் வந்து இங்க உட்கார்ந்துருக்கு. யாரு இடத்துல வந்து யாரு சீன போடுறது? சத்யராஜ் சார் பத்தியா மூச்சு விடாம பேசிருக்கு. அது பேச பேச நாங்க மூச்சு விட முடியாம கிடக்கோம். எவ்வளவு அழகான நட்டுவர் அதானே, கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கக்கூடிய நட்டுவர். நடுவர்கள் அதான நட்டுவர், என்ன ரொம்ப நட்டு வச்சிருக்காங்க. அடுத்த திருத்தமா பேசணுங்க. நகைச்சுவையால் தமிழகம் மட்டுமல்ல இந்த உலகத்தையே கலக்கி கொண்டிருக்கக்கூடிய நட்டுவர். எனக்கு ரேச வகுறு வர கலக்கிட்டு இருக்கு இந்த நேரம் பார்த்து. நாங்கெல்லாம் சின்ன சின்ன மேடைகளில் பேசிக் கொண்டிருந்த பேச்சாளர் பெருமக்களை தான் உயர்ந்தால் மட்டும் பத்தாது, நீங்களும் வளர வேண்டும் என்று எங்களுக்கும் வழிவகுத்த ஒரு அற்புதமான நட்டுவர். உண்மையை சொன்னா கைத்தட்டுங்க. உங்களுக்கு சம்பளம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எனக்கு மட்டுமே 10,000 ரூபாய் கொடுக்கக்கூடிய நட்டுவர். கொடுத்துட்டு நான் வாடசீக்கல ஊருக்கு போக. எங்களுக்காகவே தீர்ப்பு சொல்ல காத்து கொண்டிருக்க துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நட்டுவர். எல்லாமே நீ ஏன் சொல்லிட்டே கூட போயிருங்க தீர்ப்ப. எனக்கு எந்த வேலையுமே இல்ல கடைசியில. சூப்பர் ஆணாக இருக்கக்கூடிய நடுவர் அருண் சொன்னாரே, நடுவர்களே நீங்க ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது. ரைட், அதுவும் போச்சா? அங்க ஒரு அல்பே என்னைய கண்ணாடி ஆரம்பிச்சா அப்படியா அப்படின்ட்டார். நீங்க ஒரு அர்த்த நாரீஸ்வரர் ஐயா போட்டோ எடுக்கிறாரு, ஐயா அழகா எடுக்கையா. அதுல கேமராவே இல்ல, வெறும் இல்ல போன்ல 300 போன்ல எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஓட்டை போட்டு அவரா அங்கிட்டு வாங்கிட்டு வாங்க. நடுவர்களை உங்களை வாழ்த்தி வர்ணிச்சு நாளே நாலு வரி கவிதை கவிதை கழுதை கழுதையா கவிதை கவிதை கடிச்சு வச்சுட்டு போயிடாம கவிதை நல்லா நிமிந்து உட்காருங்க. மொத்தமே அவ்வளவுதான், நானும் வாடகை வாங்கிட்டு வர முடியும். சேம் டு யூ. நீங்களும் அவ்வளவு உயரம், நானும் அவ்வளவுதான் உயரம். ஏன் தெரியுங்களா? குட்டையா இருக்கிறவங்க தான் அறிவு ஜாஸ்தி. நீ விஞ்ஞானம் சொல்லுது, நான் சொல்லல. இப்படி சொல்லியே ஓட்டிக்கிற வேண்டிதான்.